எங்கள் வீட்டுக்கு லெஃப்டில் கோபாலபுரம் ரைட்டில் லாயஸ்ட் ரோடு பெரியார் ஐயாவுடைய ஒரு பெரிய ஃபோட்டோ அந்த வீட்டில் போட்டிருக்கோம் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு பெரியார் ஐயாவுடைய கொள்கையெல்லாம் பேசுவார் யார்னா அவர் பேர் ஏ முனுசாமின்னு பேர் சிறு வயதிலிருந்தே பெரியார் அவர்களுடைய கொள்கை என் காதிலே ஒழித்து கொண்டே இருந்தது அந்த பெருமைக்கும் எனக்கு அந்த பெருமை எனக்கு இருக்கிறது பெரியார் நான் நம்பிக்கை பெரியார் நான் நம்பிக்கை ஐயா வீரமணிண்ணா தும்பிக்க நடிகர் நடிக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு நடிப்பு என்றால் நான் பயந்தேன் நடிகர் தான் பார்த்துட்டு ஆனால் நாங்கள் பசங்களாம் சேர்ந்து அவர் யார் போய் பேரு கிட்ட சொன்னால் நான் தான் ஃபர்ஸ்ட் போய் அவர்கிட்ட அங்கிள்ன்னு அப்படி திரும்பினார் நீங்கள் தானே அந்த படத்தில் நடிச்சீங்க உங்கள் என்ன என் பேர் ரஜினிகாந்த் அப்படின்னார் அடியே சாந்தா அற்புதமான பாட்டு பாடுபா என் பாட்டை திட்டேன் என்ன குரல் வடக்க நீ பாதோம் அதை கேட்டு நான் ஆதும் இந்த வாய்ஸை வந்து கேட்டார் நான் மட்டும் இல்லை இது உலகத்தில் எல்லாமே ரசிப்பாங்க அதாவது எனக்கும் இந்த கலைத்துறைக்கும் அரசியலுக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குது எப்படின்னா நான் பிறந்த இடம் அதே மாதிரி நான் சென்னையில் வந்து மியூசிக் அகாடமிக்கு பின்னாடி புதுப்பேட் கார்டன் ஸ்ட்ரீட்டில் பிறந்தேன் எங்கள் வீட்டுக்கு லெஃப்டில் கோபாலபுரம் ரைட்டில் லாயஸ்ட் ரோடு தெரிஞ்சிருக்கும் லெஃப்ட் ரைட்டில் அதாவது லெஃப்டில் வந்து கோபாலில் போகிற ரைட்டில் ஸ்டோன் நடுவில் தான் அந்த சின்னி ஜெயின் அப்போ எவ்வளவு சிறப்பான ஒரு இடத்துல நான் பிறந்திருக்கேன் நான் இந்த சின்ன வயசுலேருந்து நடிகர் தலைவருடத்துடைய வெரியன் மியூசிக் அகாடமியில் எல்லா ட்ராமா ஒரு ட்ராமா ஒன்று பார்க்குறேன் எனக்கு ஆறு வயது அப்போ வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து நடிகர் தலைவர் வந்து இறந்துருவார் இந்த வாசிப்பாங்க வாசிப்பாங்களே அங்கே உட்காந்து பார்த்துருக்கேன் பக்கத்தில் தான் வீடவுடனே எனக்கு எல்லாம் உள்ளே விட்டுருவாங்க ஸோ உட்காந்து பார்த்துட்டா ஒரு கிளைமேக்ஸில் செத்து போகிறார் செத்து போ நான் என் ஃப்ரெண்டு ஒவ்வொன்று அழுகுறோம் இந்த கிட்டார் வாஷை திரும்பி பார்த்து எதுக்கு அப்படி அழுகுறேண்ணா இல்லை அவர் செத்து போட்டார் சாவில் நடிச்சுருக்காரு இந்த ட்ராமா முடிஞ்ச பிறகு பின்னாடி போய் நின்று பாருங்கள் ஸ்டேஜ் சைடில் வருவார் நானும் என் ஃப்ரெண்டு எங்களுக்கு அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அப்படி நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா கதர் வெஸ்ட்ரி கதர் சட்டு விபூதியோடு ஒரு ஆஃப் அன் அவரை வெளியே வராரு நடிகர் திலகம் எல்லாரும் சேர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்க என்னை கத்துறாங்க அன்றைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்கன்னு கத்தனம் கூட சேர்ந்து கத்தன இந்த சின்ன ஜெயந்தி இன்று வரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்க வாழ்க என்று நான் நடிகர் திலகத்தின் வெறியனாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றும் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் அவரை பார்த்து தான் வந்து எனக்கு வந்து நடிப்புன்னா என்னன்றது கூட நடிப்பில் அவ்வளவு ஐக்கியம் அதாவது எண்பத்தஞ்சு பைசா டிக்கெட்டில் சாந்தி தேர்தலுக்கு போயிடுவேன் எல்லா படத்தும் ரிலீஸுக்கும் போயிடுவேன் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சின்ன ஜெயந்தி புதுப்பேட்டையில் எங்கள் வீட்டில் காரர்களில் வீட்டில் ஒரு தெலுங்கு ஃபேமிலி ஒருத்தர் இருக்காங்க அந்த வீட்டில் நான் வந்து வெஸ்ட்லி ஸ்கூல் ராயப்பட்டாவில் படிச்சுட்டு இருக்கேன் அந்த வீட்டில் இருந்து கருப்பாக ஒரு ஆள் போயிட்டு போயிட்டு வருவார் திடீர்னு ஒரு நாள் நாங்கள் கட்டடிச்சுட்டு மிட்லாந்து தேட்டரில் ஒரு படம் பார்க்குறோம் அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கார் நடிச்சிருக்க பார்த்துட்டு என்ன பசங்க சொன்ன வச்சா வச்சா நான் அந்த கானர் வீட்டில் பார்த்துருக்கேன் அவரை மாடியில் நின்றுருப்பார்ப்பா அவர் தான்ப்பா அவருன்னு பார்த்தா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா மாடியில் அவர் நிற்கிறார் நாங்கள் பசங்கலாம் சேர்ந்து அவர் யார் போய் பேருக்கு இல்லை சொன்னால் நான் தான் ஃபஸ்ட்டு போய் அவர்கிட்ட அங்கிள் அப்படி திரும்பினார் நீங்கள் தானே அந்த படத்தில் நடிச்சிங்க உங்கள் பேரு என்னன்னா பேர் ரஜினிகாந்த் அப்படின்னார் அந்த ரஜினிகாந்த் அவர்கள்தான் அதே புதுப்பேட்டில் எங்கள் கானர் வீட்டில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்து எனக்கு முன்னால் சூப்பர் ஸ்டாரார் அவர் அந்த பெருமை எனக்கு இருக்கிறது ஸோ நடிகர் திலகத்துடைய ரசிகனாக வந்து ரஜினி சார் வந்தார் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அப்படியே டக்கு 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 டக்குன்னு சூப்பர் ஸ்டாரி அப்படியே போயஸ் கார்டனுக்கு போகிறாரு டக்குன்னு எங்கள் காலேஜ் அப்புறம் நியூ காலேஜ் சேர்ந்துட்டு பசங்களாக சேர்ந்து என்ன வச்சா உங்கள் ஏரியாவில் வந்து ரஜினிகாந்த் வந்தார் டக்கு டக்குன்னு நடிகர் ஆகிட்டார் நீ கல்ச்சரல்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்க ஏன் நடிக்க கூடாது ஒரு நாள் நான் அப்படியே யோசித்து பார்த்தேன் நடிக்கும் நடிக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நடிப்பு என்றால் நான் பயந்தேன் நடிகர் இதை பார்த்துடுறேன் ஆனால் சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே நடிப்புலேயே ஒரு டெக்னிக் தனியாக போட்டு சிகரெட்டை தூக்கிப்பட முடியாது அப்படி டாக் டாக்னு தூக்கிவிட் ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் படித்த அதே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு நான் போய் அங்கே எனக்கு மெரிட் சீட்டு கிடச்சி அவர் இன்ஸ்டியூட் முடித்த பிறகு அவர் எப்படி வந்தார்னு சொல்லி அதையே ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு ஷார்ட்டேஜ் சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது இந்த மேடையில் சொல்ல கட்டமைப்பட்டிருக்கேன் நான் கார்டன் ஸ்ட்ரீட்டில் பிறந்த தான் எங்கள் வீட்டுக்கு காலர் வீட்டில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு நான் ஏ வெளியே வரும்போது எப்போ பார்த்தாலும் அங்கே பெரியார் ஐயாவுடைய ஒரு பெரிய ஃபோட்டோ அந்த வீட்டில் போட்டிருக்கோம் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு பெரியார் ஐயாவுடைய கொள்கையெல்லாம் பேசுவார் யார்னா அவர் பேர் ஏ முனுசாமின்னு பேர் அவருடைய சன் வந்து என் கூட படித்தார் அவர் பேர் ராவணன் சம்பத்தின் பேர் ஹாக்கி பிளேயர் நான் சின்ன வயசு நான் அப்படியே பார்ப்பேன் நான் நாங்கள் ஒரு வீட்லேயே இருக்கும் போட்டிருக்கோம் அது அவருடைய பெரியார் ஐயாவுடைய ஃபோட்டோ இவர் வந்து வெளியே உக்கா வெளியே உட்காந்து தனியாக பேசும் எல்லாம் சில பேர் கேட்டுகிட்டு போவாங்க ஸோ சிறு வயதிலிருந்தே பெரியார் அவர்களுடைய கொள்கை என் காதிலே ஒழித்து கொண்டே இருந்தது அந்த பெருமைக்கும் எனக்கு அந்த பெருமை எனக்கு இருக்கிறது நான் இப்படி வந்து ரஜினி சாரை பார்த்து நடிக்க வந்து அப்படி இப்படின்ட்டு ஒரு காலகட்டத்தில் நடிகர் கூடவே நடித்து அவர் கூட நான் நல்ல ஃப்ரெண்ட் ஆகி அவர் வீட்டுக்கெல்லாம் போய் மெமிக்கரி அதெல்லாம் பண்ணி டெவலப் பண்ணி அவருக்கு அவர் ரொம்ப ரசிப்பார் என்ன மெமிக்கிரி பண்ணச்சு மெமிக்கிரி பண்ணச்சேன்னு சொல்லி அவர் மாதிரி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரசிப்பார் ஸோ அவர் கூட வந்து அவருடைய கடைசி படம் பூப்பறிக்க வரைக்கிறோன்ற படத்தில் வந்து அது நடிகர்களுக்குடைய கடைசி படத்தில் கடைசி ஷார்ட்டு நான் நடித்தேன் லாஸ்ட் ஷார்ட்டு நடிகர் கூட நடித்தேன் எனக்கு பெருமையும் உண்டு இந்த அவார்டு நான் பயந்துட்டேன் நான் எதுக்கு இந்த அவார்டுன்னு ஃபோனில் கேட்டேன் இல்லை இல்லை நீங்கள் வாங்கணும்னு மாதிரி ஐயா சொன்னார்னு அவர் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து இந்தியாவில் இல்லை லண்டனில் ஸோ நாங்கள் வந்து ஃபாரினர்ஸுன்னு சொல்லலாம் இ மேட் இன் லண்டன் யூகே தமிழ் சங்கத்தில் மீட் பண்ணி நானும் வரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மாதிரி இவருக்கு இந்த விருதுக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லி சொன்னார்னு பிரின்ஸ் ஃபோனில் எனக்கு சொன்னார் சரி இந்த விருதை வாங்கலான் சொல்லிட்டு நான் சொன்னேன் நெக்ஸ்ட் இயர் வாங்கிக்கிறீங்க நான் ஏன்னை இப்போ எப்படி இப்போது இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனார் விருது வாங்கிட்டு அவர் எப்படி ஏர்போர்ட் போகிறாரோ அதேமாதிரி நானும் ஏர்போர்ட்டுக்கு போனோம் இதை வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி நைட் ஃப்ளைட் எனக்கு தோஹா கத்தாரில் என்னுடைய நிகழ்ச்சி இருக்குது ஸோ இந்த விருதின் பெருமையே என்ன தெரியுங்களா வாங்கின உடனே டேக் ஆஃப் அடுத்த கட்டு கடல் கடந்து போயிடணும் டேக் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ஷூட்டு தான் அதான் நினச்சி இவ்வளவு வாங்கிட்டப்பா இல்லை இவரும் ஏர்போர்ட்டுக்கு போகிறார் நானும் ஏர்போர்ட் போகிறேன் அடுத்தது யார் யார் ஏர்போர்ட்டுக்கு போகிறான்னு தெரியல எங்கள் அம்மா வந்து மியூசிக் டீச்சர் சின்ன வயசில் வந்து எனக்கு மியூசிக் கற்றுக் கொடுத்துருக்காங்க நான் வரணும் வரைக்கும் மியூசிக் பாட கற்றுக்கிட்டேன் நான் அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்து மெமிக்கிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரையும் வந்து இந்த யார் நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கூப்பிட்டுட்டு வந்து இந்த மதுரை முத்துன்னு ஒரு மிமிக்கி இது ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவார் அவரை அது மாதிரி நிறைய பேரை அழைச்சிட்டு வந்து நிறைய டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மிமிக்கிர ஆர்டிஸ்ட் நிறைய ஆகிட்டாங்க இதனால் இந்த வில்லன்களை நம்மளே உருவாக்கிட்டுமே சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது சரி முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நடிச்சுட்டு இருக்கோம் மெமிக்கிரியும் பண்ணிகிட்டு இருக்கோம் காமெடிட்டுருக்கோம் வேறு ஒரு ட்ராக்கை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த அந்த பாட்டுடைய பேஸை வச்சு இப்பொழுது நான் எல்லா மேடைகளிலும் டிஎம் சவுந்தரராஜன் மாதிரி பாடிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் கேட்டார் என்ன மிமிகிரி பண்ண நடித்த திடீர்னு ஏன் பாடுறீங்க சின்னின்னு அதுலேயும் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சேன் இந்த பாட்டு ஒன்று இருக்குது தெரியுங்களா ஒரு வாட்டி பாடினா போதும் உலகம் அழிகிற வரைக்கும் அதை பாடிக்கிட்டே இருக்கலாம் மாற்றவே வேணாம் ஆனால் மேடையில் காமெடியோ மிமிக்கிரியோ பண்ணிட்டவர்கள் என்னங்கிறது போன வாட்டி நீங்கள் பண்ணீங்களா அதையே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு இது ஒரு பெரிய வசதி பாட்டா நிறைய பிளேபேக்ஸ் எஸ்பி பாலசுப்ரமணியை சொன்னேன் சார் நீங்கள் ரெக்கார்டிங் தட்டில் ஒரு வாட்டி பாடுறீங்க அதுக்கப்புறம் அதே பாட்டு தான் மாற்ற மாட்டாங்க லிரிக்ஸு மாற்ற மாட்டாங்க டியூனும் மாற்ற மாட்டாங்க ஒன்றும் மாற்ற மாட்டாங்க இப்போ நான் இங்கே ஒரு காமெடி பண்ணிட்டு போனோம் வச்சுங்களேன் அடுத்த பாடி என்னங்க இது அதே காமெடி பண்ணுறாங்க ஸோ பின்னணி பாடகர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வசதி ஆனால் ஒரு விஷயம் அந்த குரல் வந்து கேட்கும் போது இனிமையாக இருக்க வேண்டும் ஸோ அதையும் நான் டெவலப் பண்ணி ஒரு நகைச்சுவை நடிகராகவும் ஒரு மெமிகரி நடிகராகவும் இப்பொழுது பாடகராக ஒரு சிறு அவதாரம் எடுத்திருக்கிறேன் அதுக்கு கண்டிப்பாக இந்த பெரியார் விருது வந்து எனக்கு பின்னணி பாடகராகும் வாய்ப்பை கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இருந்தாலும் நாங்கள்லாம் மேடையில் என்ன அப்புறம் இப்போ வேல்முருகன் பாடிட்டு போன மாதிரி சின்ன ஜெயந்தி மேடையில் நின்ற உடனே நீங்களாம் இது ஒன்று எதிர்பார்ப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அதை ஒன்று பண்ணிடுறேன் இன்றைக்கி நான் தோகாக்கு நாளைக்கு போகிறேன் இல்லையா அதில் ஒருத்தர் மத்தியானம் ஃபோன் பண்ணுறேன் எனக்கு தோகாவிலேருந்து தமிழ் சங்கத்தில் வந்து செக்ரட்டரி அவர் என்ன சொன்னார் சின்ன சார் நீங்கள் அங்கே வரீங்க பொங்கல் விழான்றதால் வந்து நிறைய கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளெலாம் இருப்பாங்க அதனால் பழைய மிமிக்கிரியை நீங்கள் சேர்த்து பண்ணணும் புதுசோடு நாங்கள் சரின்னு சொல்லிட்டு டக்குனு மத்தியானம் அப்படியே யோசிச்சுன்னே இருந்தேன் அந்த பழைய மிமிக்கிரி நம்ம வந்து இந்த பழைய வசனங்கள் இருக்கு இல்லையா அதை ஒன்று எடுத்துக்கிட்டு எல்லாரும் பேசினா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு வசனம் ஜெமினி கணேஷன் அவர்கள் பேசிய வசனம் கொஞ்சம் சலங்கின்னு ஒரு படத்தில் ஒரு டைலாக் என்னென்னா பாடு சாந்தா பாடு இசையின்ற இன்பு வெள்ளத்தை ஓடி ஓடி வந்த என்னை ஏமாற்ற என்னாதே பாடு சாந்தா பாடு இந்த வசனத்தை தான் நான் என்ன பண்ண போகிறேன் நாளைக்கு ஒரு நாலு பழைய நடிகர்கள் இந்த டைலாக்கை பேசியிருந்தால் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு யார் மாதிரி பேச போகிற ஒரு ரிகல்சல் மாதிரி இங்கே பண்ணிடுறேன் பிரபல வில்லன் நடிகர் எம்என் நம்பியார் அவர்கள் இந்த பாடு சாந்தா பாடு பேசியிருந்தால் எப்படி இருக்குன்னா அற்புதமான பாட்டு அழகான பாட்டு இப்பேற்பட்ட பாட்டை நான் கேட்டதில்லை நீ பாடணும் அதை கேட்டு நான் பரவசம் அடையணும் நீ மட்டும் பாடனா உன்னை நான் மதரபுரிக்க மகாராணை ஆக்கிடுவேன் பாடி சாந்தா பாடு இது எம் என் குரல் இதே வசனத்தை பழம்பெரும் வில்லன் நடிகர் எஸ் சி அசோகன் அவர்கள் பேசியிருந்தால் சாந்தா அடியே சாந்தா அற்புதமான பாட்டு அழகான பாட்டு இப்பேற்பட்ட பாட்டை நான் கேட்டதே இல்லை நீ பாடணும் அதை கேட்டு நான் தைய தைய தக்க தக்க என்று நாட்டியம் புரிய வேண்டும் பாது இது எஸ் ஏ அசோகன் அவர்கள் இதே வசனத்தை நடிகர் திரகம் பேசியிருந்தா சாத்தா பாடுமா ஏன் பாட்டை நிறுத்திட்டேன் என்ன குரல் விளக்கு சாத்தா இப்படி பாடிக்கிட்டே இருக்கிறோம் சாத்தா சாத்தா அவளுக்கு அவளுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கு சாத்தா நான் கையை தூக்கி வச்சுக்கிட்டு கை வீசம்மா கை வீசு கடைக்கு இப்ப முட்டாயின்னு சொல்லுவேன்னே சாத்தா ஏம்மா நிறுத்திட்டேன் பாடிக்கிட்டே இரு சாத்தா பாடிக்கிட்டே இது நடிகர் திலகம் அவர்கள் இதே வசனத்தை புரட்சி தலைவர் பேசியிருந்தா சாந்தா சாந்தா ஏன் பார்த்தா நினைச்சுதான் நீ பாடணும் ஐயோ கேட்டு நான் பதவிகிட்டே அது நீ கேட்டு நான் ஆழுதும் வாழ்க வாழக இது புரட்சி தலைவர்கள் இதே வசனத்தை சூப்பர் ஸ்டார் பேசியிருந்தார்னா சாதன் நீ பாடணும் நீ பாட நான் கேட்கணும் திரும்ப நீ பாடும்போது உங்கள் வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாய்ஸை வந்து கேட்டார் நான் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எல்லாமே ரசிப்பாங்க சாதாரண ஒன்று சொல்கிறேன் நீ நல்லா கேட்டுக்க அதாவது ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும் தெரியுமா ஒரு பொம்பளை சிரித்து பேசணும் சிலாவலி சண்டை போடக்கூடாது ஒரு பொம்பளை சிரித்து பேசுனோம் சிலாவலி சண்டை போடக்கூடாது ஒரு பொம்பளை அடக்கமாக இருக்கணும் ஹை ஹீல்ஸ் போட்டு ஆம்பளை காலை மிதிக்கக்கூடாது ஒன்று சொல்கிற ஒரு பொம்பளை நளினமாக இருக்கணும் நைட்டி போட்டு நாட்டார் கடையில் ஃபோன் பேசக்கூடாது மொத்தத்தில் பொம்பளை பொம்பளாக இருக்கிறோம் ஆம்பளை ஆம்பளையாக இருக்கிறோம் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க கடைசியாக ஒன்று சொல்கிறேன் பெரியார் நான் நம்பிக்கை பெரியார் நான் நம்பிக்கை ஐயா வீரமணின்னா தும்பிக்க இது வந்து ரஜினி சாருடைய வாய்ஸு இப்படி நிறைய வாய்ஸுகள் அப்புறம் பாட்டு எப்படி நீங்கள் பாடுறீங்கன்னு உங்களுக்கெல்லாம் கேட்கணுன்னு ஆசையாக இருக்கும் பாடலாமா ஒரே ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் இது வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி இந்த பாட்டு இந்த பாட்டை வந்து நீங்கள் காலையில் எழுந்து பாடிட்டீங்கன்னா பிராணயம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து மெட்டமைத்த பாட்டு இதை பாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா பாடினது எஸ்பிபி மியூசிக் வந்து இது இந்த படத்தில் வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடித்த ஒரு படம் அவ்வளவு அற்புதமாக பாடியிருப்பார் இந்த பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சரணம் பாடினாவே போதும் உங்களுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடும் அதை வந்து இப்போது நான் பாடி காமிக்கிறேன் தம்பி மைனஸ் வேண்டாம் நீங்களாம் கேட்டிருப்பீங்க அந்த நினைத்தாலே இணைக்கமில் அந்த பாட்டு வந்து ரொம்ப ஹை பிச்சில் வரும் எப்படின்னா எங்கேயும் எப்போதும் சங்கீதம் ராத்திரிகள் வந்து விட்டால் தாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டழகு பிண்டி இருக்கு ஒட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட ஊடு அத்தனையும் மின்பமின்று துன்பமில் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னால் அந்த ராரா ராரிரின்றது வந்து ஒரு பிராணையால் வந்து நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது வரும் ரா 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 ரி இது வந்து இந்த பாட்டை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினாரு இதை நான் கேட்டேன் அண்ணா நீங்கள் எவ்வளோ வாட்டி ரெக்கார்டிங்கில் பாடல பாடினீங்கன்னு கிட்டத்தட்ட பத்து வாட்டி ரெக்கார்ட் பண்ணாங்களாம் ஏனென்றால் இது போன்ற குரலெல்லாம் நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த மிமிக்ரிக்கு வந்து எது எது யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் செட் பண்ணி மிமிக்கரிகளை வந்து பண்ணுவோம் இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஒரு வாய்ஸ் நான் பேசுறதுக்கு எனக்கு டெல்லியில் கூப்பிட்டு அதை வந்து டப் பண்ணாங்க அந்த வாய்ஸ் நான் பேசுவோம் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அந்த வாய்ஸை ஹாய் குட் ஈவினிங் எவ்ரிபடி ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி யார் பெரியார் ஃபங்க்ஷன் இஸ் அ சச் லவ்லி ஃபங்க்ஷன் யார் எஸ் சச்சின் தந்தூகர் கைத்தட்டுங்க கரெக்டாக சொல்லிவிட்டார் இப்படி நிறைய வாய்ஸ் எல்லாம் நாங்கள் அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு மேடைகளிலும் நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் சொல்லி இந்த கலக்கப்போவது யார் பேர் ஒரு ஷோ வந்து இப்போ ஜி ஜோக்கர்ஸ்ன்னு நே நேற்று தான் நாங்கள் லான்ச் பண்ணோம் பொங்கல் அன்னைக்கு அது போன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் யாராவது மிமிக்கிரி பண்ணுறவங்களா தான் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் டெஃபினெட்லி ஐ அல் கிவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த எங்க யங் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஐயா கிட்டே சொன்னேன் கலாம் கல்லூரின்னு ஒரு படம் ஒன்று நாங்கள் பண்ண போகிறோம் அந்த படத்தில் உலகத்திலே செய்யாத ஒரு புதுமை செய்ய போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கலாம் கல்லூரி படத்தில் ரீரிக்கார்டிங் அண்ட் எஃபெக்ட்ஸ் ரெண்டுமே மிமிக்ரியிலே பண்ண போகிறோம் வி ஆர் நாட் யூஸிங் த இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபஸ்ட் டைம் வந்து எந்த இது மாதிரி எந்த படத்துக்கு ரீரிக்கார்டிங்கையும் அந்த எஃபெக்ட்ஸும் பண்ணதில்லை இப்படி மாதிரி சில புதுமைகள் பண்ணுறோம் இப்படி சில புதுமைகளும் எங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் இது போன்ற விருதுகள் எல்லாம் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு கூறிக்கொண்டு இந்த அருமையான விருதை தந்த ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் இந்த குழுவுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவா இவா இப்படின்னு பேசுற ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்களுக்கு இது மாதிரியான பேச்சுக்கள் தான் அவங்க வாயிலிருந்து வரும் இவங்களுக்கு வந்து தராதரம் பார்க்க தெரியாது வயதுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது அவங்களுடைய சமூக அங்கீக அந்த எப்படி சொல்றது சமூக பொறுப்புணர்வு இருக்கு இல்லையா அதுல அவங்க எப்படி செயல்படுறாங்க அவங்களுடைய அந்த சமூக பணிகளை அங்கீகரிக்கிற ஒரு நல்ல ஒரு புத்தி அப்படின்றது இவங்களுக்கு கிடையாது இந்த இந்த லிஸ்ட்ல வர்றவங்க தான் இந்த நடிகை காயத்ரி ஆகட்டும்